ஓம் சாந்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு இப்போது ஞானத்தின் திஷ்டி கிடைத்திருக்கின்றது ஆகையினால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது நீங்கள் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கின்றீர்கள் கேள்வி தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கின்றது மேலும் அந்த சக்தி எந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால் கிடைக்கின்றது பதில் தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கின்றது அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியினுடைய விசேஷத்தன்மையின் காரணத்தினால் இருக்கின்றது அங்கே சொர்க்கத்திலே ஒரே வழி இருக்கின்ற காரணத்தினால் அங்கு இராஜ்யத்தில் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஸ்தீமத்தை இப்போது நாம் எடுத்து படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஞான படிப்பின் மூலமாக நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்திலே ராஜ்யம் செய்கின்றோம் அங்கே ஒரே ஒரு ராஜாவினுடைய ஒரே ஒரு தெய்வீக குடும்பமாகவே அங்கு ராஜ்யம் இருக்கின்றது மாறுபட்ட வழி எதுவுமே இருப்பதில்லை பாடல் கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கின்றது முதலிலே கண் இப்படிப்பட்ட கண் இருக்கவில்லை என்ன கண் ஞானம் என்னும் கண் இல்லாமல்தான் முன்பு இருந்தது அஞ்ஞானத்தின் இந்த கண்கள்தான் இருந்தது ஒரு பாபா ஞானக்கடல் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு மிக உயர்ந்த சத்கதி கிடைக்கின்றது அதாவது சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்கான ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடத்திலுமே இல்லவே இல்லை சுகதாமம் மாறி சுகதாரம் சுகதாமம் மாறி எப்படி மாயையின் ராஜ்யம் அல்லது துக்கதாமமாக ஆகிறது சுகதாமம் எப்படி மாறியது இப்படி துக்கதாமமாக என்ற பார்வை குழந்தைகளாகிய நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் யக்கியம் தானம் புண்ணியம் போன்றவைகள் மூலம் சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி ஏதும் கிடைப்பதே இல்லை ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும் எனக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கூறுங்கள் என்று பக்தி மார்க்கத்திலே அழைக்கிறார்கள் அதற்காக எவ்வளவோ யக்கியம் தவம் தானம் புண்ணியம் போன்றவைகளை செய்கின்றார்கள் எவ்வளவோ அலைந்து திரிகின்றார்கள் சாந்திதாமம் சுகதாமத்தில் இப்படிப்பட்ட அலைச்சல் தேவையே இல்லை இதையும் நாம் தான் இப்போது தந்தையின் மூலமாக தெரிந்திருக்கின்றோம் இந்த கலியுகத்திலே அவர்கள் வெறும் சாஸ்திரங்களினுடைய உலகளாவிய கல்வியைத்தான் தெரிந்துள்ளார்கள் இந்த ஆன்மீக தந்தையை யாருமே தெரிந்திருக்கவில்லை இப்போது அனைவருக்கும் இப்போது சத சத்கதி ஏற்பட வேண்டுமோ பழைய உலகம் மாற வேண்டுமோ அப்போது ஆன்மீக தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சத்கதி அடைய வைக்கின்றார் நம் எல்லோரையும் இந்த மனிதனிலிருந்து தேவதைகளாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றார் பிறகு இந்த முழு உலகத்திலும் தேவதைகளுடைய ஒரே ராஜ்யம்தான் உருவாகின்றது அதைத்தான் நாம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது சனாதன தேவி தேவதா தர்மம் இந்த ஒரே பாரதத்தில்தான் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள் தான் தெரிந்துள்ளார்கள் அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை குழந்தைகளாகிய நமக்கு இப்போது சங்கம யுகமாகும் மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்திலேதான் துன்பத்திலேதான் இருக்கின்றார்கள் தான் செல்லும் பாதை எதுவென்றே தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்போது தந்தையின் வழியில் புருஷோத்தம சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் மற்றவர்கள் கலியுகத்திலே இருக்கின்றார்கள் இப்போது எந்த ராஜ்ஜியமும் இந்த பூமியிலே இல்லை அநேக வழிகள் அநேக முறைகள் இதன் மூலமாக இப்போது இந்த உலகத்தில் மக்களாட்சி அப்படி இப்படி என்று ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது யுகத்திலே ஒரே அன்பான மகாராஜாவின் வழிதான் நடக்கின்றது அங்கே மந்திரிகள் யாருமே இருப்பதில்லை அந்த அளவிற்கு ராஜா ராணிக்கு சக்தி இருக்கின்றது பிறகு படிப்படியாக தூய்மையற்றவர்களாக ஆகும்போது மந்திரிகள் போன்றவைகளை அப்போதுதான் வைக்க துவங்குகிறார்கள் ஏனென்றால் அந்த தூய்மையான சக்தி யாரிடமும் இருப்பதில்லை இப்போது நடப்பதே பிரஜைகளின் மக்களாட்சி ராஜ்யமாகும் சக்தியுகத்தில் ஒன்றுபட்ட வழி இருக்கின்ற காரணத்தினால் அங்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வதற்கேற்ப அங்கே சக்தி இருக்கின்றது நாம் இப்போது அந்த சக்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஓரு பிறவிகள் நாம் சுதந்திரமாக ராஜ்யம் செய்தோம் நம்முடையதுதான் தெய்வீக குடும்பமாகும் இது இப்போது நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமாகும் நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபா ஒருவரின் நினைவில் இருக்கின்றோம் என்றால் நாம் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவோம் என்று இப்போது பாபா கூறுகின்றார் ஒருவேளை நாம் தேக அமிபானத்தில் வந்து மறந்து விடுகின்றோம் என்றால் அசுர பரிவாரத்தை விடுகின்றோம் ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக இருந்து பிறகு ஒரே வினாடியில் அசுர சம்பிரதாயத்தனவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது ஆனால் குழந்தைகளுக்கு இது கடினமாகவும் இருக்கின்றது பாபா கூறுகின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை இறைவனை சிவ பாபாவை நினைவு என்றால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் விநாசமாகும் தேகத்தின் மூலம்தான் கர்மம் செய்யத்தான் வேண்டும் தேகம் இல்லாமல் நாம் எப்படி கர்மம் செய்ய முடியும் காரியங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இங்கே காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடியவில்லை மறந்து விடுகின்றோம் இதில் தான் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது நாம் முழு நாளும் பக்தி செய்து கொண்டிருந்தோம் என்று பக்தியிலே சொல்லப்படுவதில்லை அதில் நேரம் இருக்கின்றது காலை மாலை அல்லது இரவு இந்த சமயத்தில்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று அங்கே பக்தி மார்க்கத்திலே கணக்கு வைத்திருக்கின்றார்கள் பிறகு மந்திரம் போன்றவைகளை என்ன கிடைக்கிறதோ அது புத்தியிலே இருந்து அவங்க அவர்கள் படிக்கிறார்கள் அநேக விதமான சாஸ்திரங்களை படிக்கிறார்கள் அதை பக்தி மார்க்கத்திலே படிக்கிறார்கள் ஆனால் நாம் இங்கோ புத்தகம் போன்றவைகளை படிக்க தேவையே இல்லை அல்லது உருவாக்கவும் தேவையில்லை இந்த முரளியை அச்சடிக்கிறார்கள் என்றால் கூட புத்துணர்வு பெறுவதற்காக ஆகும் மற்றபடி புத்தகம் போன்ற எதுவுமே இருக்காது இவை அனைத்துமே அழிந்து போய்விடும் ஞானம் ஒரு தந்த இடத்தில்தான் இருக்கின்றது பாருங்கள் ஞானம் விஞ்ஞான விஞ்ஞானபவன் என்றென்றால் பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்னென்னவோ அங்கே யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதை போல் அர்த்தமில்லாமல் இப்படியெல்லாம் பெயர் வைத்து விடுகிறார்கள் ஞானம் என்றால் என்ன விஞ்ஞானம் என்றால் என்ன என்று எதுவுமே யாருக்குமே தெரியவில்லை நாம் இப்போது ஞானம் என்றால் என்ன விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் உண்டாகிறது அதை விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது மற்றும் இது ஞானமாகும் இதில் உலகத்தின் வரலாறு புவியல் புரி புரிய வைக்கப்படுகின்றது உலகத்தின் வரலாறு புவியல் எவ்வாறு திரும்ப நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கலியுகத்திலே மற்றவர்கள் படிக்கின்ற அந்த படிப்பு எல்லைக்குட்பட்டதாகும் இங்கே நாம் புத்தியிலே எல்லையற்ற வரலாறு புவியலை இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் எவ்வாறு ராஜ்யத்தை அடைகிறோம் எவ்வளவு காலம் மற்றும் எவ்வாறு ராஜ்யம் செய்தோம் என்பது இப்போது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது இது வேறு யாருடைய புத்தியிலுமே வருவதில்லை பாபாதான் ஞானக்கடலானவர் இந்த உலக நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று என்பதை பாபாதான் நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்பதை தெரியாத காரணத்தினால் மனிதர்கள் இன்னார் நிர்வாணதாமத்திற்கு அதாவது சிவலோக பதவி அடைந்துவிட்டார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் மேலும் ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டது என்று சொல்லிவிடுகிறார்கள் மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்திலே வருகிறார்கள் இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் மனிதர்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை தான் எடுக்கின்றது எவ்வளவு பெரிய நாடக மேடையாக இது இருக்கின்றது என்பதை இப்போது பாபாவான இறைவன் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அனைவரிடத்திலும் ஆத்மாதான் இருக்கின்றது அந்த ஆத்மாவில்தான் அழிவற்ற நடிப்பு நிரம்பியுள்ளது இதைத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் நாடகம் என்று சொல்லும்போது அதனுடைய காலமும் வேண்டும் இந்த நாடகம் ஐந்தாயிரம் ஆண்டுகளினுடையதாகும் என்று பாபா புரிய வைக்கின்றார் பக்தி மார்க்கத்திலே சாஸ்திரங்களில் நாடகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி விட்டார்கள் இந்த சமயத்தில் அதாவது பாபா எப்போது வந்து இந்த ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரோ இந்த சமயத்தை பற்றிதான் கௌரவர்கள் காரிருளிலே இருந்தார்கள் மற்றும் பாண்டவர்கள் வெளிச்சத்திலே இருந்தார்கள் என்று மகாபாரதத்திலே பாடப்பட்டுள்ளது கெளரவர்கள் கலியுகம் அதாவது இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்கிறார்கள் பகவானே வந்து நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த பழைய உலகத்தின் மரணம் இப்போது நம் கண் முன்னாலே நிற்கின்றது என்பது அதாவது கௌரவர்களான இந்த அறியாதவர்களுக்கு தெரியவதில்லை அனைவரும் அஞ்ஞான இருளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் கும்பகர்ண உறக்கம் என்று கூறப்பட்டிருக்கிறது இப்போது இந்த உலகத்தில் நடக்கின்ற சண்டையை பார்க்கும்போது இது அதே மகாபாரதத்தின் போரின் அடையாளம் என்று கூறுகிறார்கள் இப்போது ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும் பிறகு போக போக இந்த ஒத்திகை நின்றுவிடும் உண்மையாலுமே மகாபாரத போரைப் போன்று போர்கள் நடக்கப் போகின்றது இப்போது அது நம்முடைய சொர்க்கத்தின் ஸ்தாபனையாகின்ற நேரமாகும் இந்த போர் முடிந்துவிடவில்லை என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் இப்போதுதான் நடக்க இருக்கின்றது மகாபாரத போர் கீதையிலே பாபா சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து இங்கேயேதான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் என்று இருக்கிறதென்ன கீதையில் பிரளயத்தை காட்டிவிட்டார்கள் ஐந்து பாண்டவர்கள்தான் மீதும் இருந்தார்கள் மற்ற அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று அந்த மகாபாரதத்தில் காட்டிவிட்டார்கள் அவர்களும் கூட மலையின் மீது சென்று கரைந்து விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள் ராஜயோகத்தின் மூலம் என்ன நடந்தது என்பது எதுவுமே தெரியவில்லை பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அவை எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் எல்லைக்குட்பட்ட படைப்பை இப்போது எல்லைக்குட்பட்ட பிரம்மா இந்த பிரம்மா தந்தை மூலமாக இந்த பிரம்ம குமாரிகள் மூலமாக இந்த உலகத்தை படைத்து கொண்டிருக்கின்றார் அது வளரவும் செய்கின்றது மற்றபடி பிரளயம் எதுவுமே வருவதில்லை கணவன் தனது மனைவியை தத்தெடுக்கிறார் பாபாவும் கூட வந்து இப்போது குழந்தைகளாகிய நம்மை தத்தெடுத்திருக்கின்றார் நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறுகிறேன் என்று சிவ தந்தையே அந்த இறைவனே அந்த ஞானக் கடலே இப்போது நமக்கு கூறி இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என்று பெயரும் வைத்து இவர் மூலமாகத்தான் குழந்தைகளை படைக்கின்றேன் என்று தந்தையே கூறுகின்றார் இவரும் தந்தையாக இருக்கின்றார் குடும்பமும் இருக்கின்றது இது மிகவும் ஆழமான அன்பான விஷயமாகும் மிகவும் கம்பீரமான விஷயங்களாகும் கஷ்டப்பட்டு யாருடைய புத்தியிலாவது நிற்கிறது இப்போது பாபா கூறுகிறார் முதல் முதலில் உங்களை நீங்கள் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொரு சரீரத்தை எடுத்து இப்போது நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் சரீரத்திற்குத்தான் வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது பெயர் ரூபம் முக அமைப்பு அனைத்தும் வெவ்வேறாக இருக்கின்றது ஒவ்வொருவருடைய முகம் மற்றொருவருடைய முகத்தை போல் ஒத்தே போகாது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு முகங்கள் இருக்கின்றது அதனுடைய நடிப்புத்தான் இந்த நாடகத்திலே பதிவாகி இருக்கின்றது ஆகையினால்தான் இதை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று சொல்லப்படுகிறது இப்போது எல்லையற்ற தந்தை இறைவன் நமக்கு வந்து குருவாக ஆசிரியராக தந்தையாக இருந்து இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் நம்முடைய இறைவனான தந்தை என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் படிப்படியாக அழிந்துவிடும் என்று இப்போது கூறுகின்றார் எனவே நாம் அனைவரும் இப்போது பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இதுதான் உழைப்பிற்கான விஷயமாகும் குழந்தைகளாகிய நாம் இப்போது நினைவு யாத்திரையிலே தந்தையின் நினைவிலே அமரும்போது மாயையின் புயல் மீது வீசுகின்றது அப்போதுதான் நமக்குள் மாயையின் யுத்தம் நடக்கின்றது அப்போதுதான் இந்த நரகாசுரன் பத்மாசுரன் அனைத்து அரக்கர்களும் நம்மிடம் உள்ள அரக்கர்கள் நம்மோடு யுத்தம் செய்கிறார்கள் இந்த தூய்மையான ஞானத்தோடு யுத்தம் செய்கிறார்கள் அதை பார்த்து நாம் பயப்படவே கூடாது மாயை அடிக்கடி நினைவை துண்டித்து விடுகின்றது நாம் தந்தையை நினைக்கக்கூடாது என்று மாயை நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றது எண்ணங்களோ கெட்ட எண்ணங்கள் புத்தியை ஒரே அடியாக கெடுத்துவிடும்படி நமக்கு வந்து கொண்டிருக்கும் நாம் முயற்சி செய்து உழைப்பின் மூலமாக தூய்மையின் மூலமாக நாம் தந்தையை நினைக்க வேண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய கர்மேந்திரியங்களை எப்படி கட்டுப்பாட்டில் வந்தது என்று பாபா புரிய வைக்கின்றார் இந்த லட்சுமி நாராயணன் இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தார்கள் இந்த படிப்பு இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இந்த லக்ஷ்மி நாராயணனைப் போல் ஆவதற்கான படிப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது நாம் இவர்களிடத்தில் எந்த விகாரமும் இருப்பதில்லை ஆனால் அங்கே இராவண ராஜ்யமே சொர்க்கத்தில் இல்லவே இல்லை இராவண ராஜ்யம் இப்போதுதான் அதாவது கலியுகத்தில்தான் இந்த நரகத்தில்தான் இராவணனின் ராஜ்யம் தோன்றுகின்றது இராவணன் என்ற பொருள் ஒன்றும் இருப்பதில்லை என்பதை கூட யாருமே தெரிந்திருக்கவில்லை ராவணன் என்பது இந்த நாடகத்தின்படி இது ஒரு பதிவாகியுள்ளது ராவணன் என்பது நம்மிடையே இருக்கும் கெட்ட குணங்களாகும் நாடகத்தின் முதல் இடைக்கடையை யாருமே தெரிந்திருக்கவில்லை ஆகையினால்தான் எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்தார்கள் இப்போது நாம் சொர்க்கவாசிகளாக ஆவதற்காக முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் அல்லவா கீழான நிலையிலுள்ள ஆத்மாக்கள் இவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள் இறைவனே தந்தையே பாபாவே இப்போது கூறுகின்றார் முதல் முதலிலே ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு இறைவனை பாபாவை நினைவு செய்யுங்கள் இதில்தான் அதிக உழைப்பு இருக்கின்றது எப்படி எட்டு மணி நேரம் அரசாங்க வேலை இருக்கின்றதோ அதே போல இப்போது நாம் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்களாக இருக்கின்றோம் நாம் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இந்த முயற்சியின் மூலமாக இந்த நினைவின் மூலமாக தந்தையை நினைக்க வேண்டும் அந்த நினைவிலே இருக்க வேண்டும் இதன் மூலம்தான் வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு நம்முடைய நிலையான உறுதிப்பாடு மேன்மேலும் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும் பாபாவினுடைய நினைவில்தான் சரீரத்தை நாம் விட வேண்டும் பிறகு அவர்கள் வெற்றி மாலையின் மணியாக ஆவார்கள் ஒரு ராஜாவிற்கு எவ்வளவு அதிகமான பிரஜைகள் இருக்கிறார்கள் இங்கேயும் கூட இப்போது பிரஜைகள் உருவாக வேண்டும் நாம் வெற்றி மலையின் வெற்றி மாலையின் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் அதாவது இப்போது கலியுகத்திலே எத்தனையோ தர்மங்களில் அதாவது மணி மாலைகளை உருட்டிக்கொண்டே இருப்பார்கள் கழுத்திலே மாலையாக அணிந்து கொள்வார்கள் அந்த மணியின் மாலையாக நாம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் பூஜிக்க தகுதியானவர்களாக ஆக வேண்டும் நூற்றி எட்டு என்று சொல்வார்கள் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மணி மாலையில் கூட நாம் வர வேண்டும் ஒரு பெரிய நூற்றி எட்டு மணிமாலையும் உருவாகின்றது கடைசியில் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலையும் உருவாகின்றது அதைதான் கட்டுக்கதைகளாக தவறான கலியுகத்திலே கலியுக மனிதர்கள் தவறாக சித்தரித்து விட்டார்கள் குழந்தைகளாகிய நாம் நாம்தான் இப்போது பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்று இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குகின்றோம் ஆகையினால் நாம் பூஜிக்கப்படுகின்றோம் நாம் தான் பூஜிக்கத்தக்கவர்களாக சொர்க்கத்திலே இருந்தோம் இப்போது பூசாரிகளாகி இப்போது சிலைகளுக்கு பூஜை செய்து வருகின்றோம் நாம் எத்தனையோ முறை மாலையை உருட்டியுள்ளோம் என்று இந்த தாதா இவரே கூறுகின்றார் சொல்லப்போனால் லட்சுமி நாராயணனுடைய கோயிலில் ருத்ரமாலை இருக்க வேண்டும் முதலிலே நாம் ருத்ரமாலையாகவும் பிறகு மனித மாலையாகவும் ஆகின்றோம் முதலில் ருத்ரமாலையாகவும் அதில் சிவனும் இருக்கின்றார் மனித மாலையில் சிவன் எங்கிருந்து வந்தார் அதுதான் விஷ்ணுவின் மாலையாகும் முதலிலே நாம் ருத்ரனுக்கு தந்தைக்கு பிள்ளைகளாக தந்தையின் குழந்தைகளாக ருத்ர மாலையாக உருவாக வேண்டும் பிறகு ருத்ர மாலைதான் சொர்க்கத்திலே அதாவது விஷ்ணுவின் மாலையாக அங்கே விஷ்ணுவின் ராஜ்யத்தில் வருகின்றோம் இந்த விஷயங்களை யாராவது புரிந்து புரிந்து கொள்கிறார்களா என்ன யாருக்குமே புரிவதில்லை அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள் நாம் சென்று சிவபாபாவின் கழுத்தின் மாலையாக ஆகின்றோம் என்று நாம் இப்போது கூறுகின்றோம் பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது பிராமணர்களின் மாலை இருப்பதில்லை நாம் எவ்வளவு நினைவில் இருப்போமோ அந்த அளவிற்கு அங்கேயும் கூட அருகாமையில் ராஜ்யம் செய்கின்றோம் நாம் படிக்கின்ற இந்த ஞானம் இந்த ராஜயோக படிப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கவாசிகளாக ஆகப்போகின்றோம் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த முழு பாரதமும் சொர்க்கவாசியாக ஆவார்கள் குறிப்பாக பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது ஐந்தாயிரம் ஆண்டுகளின் விஷயங்களாகும் இது லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயம் இருக்கவே முடியாது தேவதைகள் இருந்துவிட்டு சென்று ஐந்தாயிரம் ஆண்டுகள் முடிந்துவிட்டது மனிதர்கள் சொர்க்கத்தை மறந்தே விட்டார்கள் எனவே அப்படியே சொல்லி அப்படியே சொல்லி சொல்லியே வந்துவிட்டார்கள் மற்றபடி அப்படி எதுவுமே இல்லை இவ்வளவு பழைய காலம் இருந்ததில்லை சூரிய வம்சத்தவர்கள் சந்திர வம்சத்தவர்கள் பிறகு மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் படிப்படியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் பழைய பொருட்கள் வேலைக்கு உதவுமா என்ன எவ்வளவு வாங்குகிறார்கள் பழைய பொருட்களுக்கு அதிகம் மதிப்பளிக்கிறார்கள் அனைத்திலுமே மதிப்பு மிக்கவர் ஒரே ஒரு சிவபாபா ஆவார் எவ்வளவு சிவலிங்கங்களை உருவாக்குகிறார்கள் ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றது இது யாருக்குமே புரிவதில்லை மிகவும் சூட்சமமான ரூபமாகும் இவ்வளவு சிறிய புள்ளியில் இவ்வளவு பெரிய நடிப்பு பதிவாயிருக்கின்றது இந்த நாடகம் சொர்க்கத்திலே இருக்காது என்று பாபாதான் புரிய வைக்கின்றார் இந்த நாடகம் இப்போது இந்த பழைய அழுக்கான உலகம் மறைந்து விடுகின்றது பிறகு வேறு யாராவது எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் இந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் பக்தி மார்க்கத்திற்கு உருவாக்கியிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் புதிய உலகத்திற்காக பிராமண தேவதா மற்றும் சத்திரிய தர்மம் என்று மூன்றும் பாபாவின் மூலம்தான் ஸ்தாபனை ஆகின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது இந்த ராஜயோக படிப்பின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உலகாய கல்வி கலியுகத்திலே அனைவரும் கற்கின்ற கல்வி நாம் படிக்கின்றோமா என்ன நாம் அதை படித்தாலும் அது பயன்பட போவதில்லை அது இந்த ஒரு பிறவிக்காகத்தான் நமக்கு தேவைப்படுகின்றது இந்த படிப்பு நாம் படிக்கின்ற இந்த ராஜயோக படிப்பு என்பது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது புதிய உலகத்திலே நமக்கு இந்த படிப்பிற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது இந்த படிப்பு சங்கம யுகத்தில் மட்டும்தான் நடக்கின்றது இதுதான் புருஷோத்தம சங்கம யுகமாகும் நாம் இப்போது இந்த மனிதரிலிருந்து தேவதைகளாக கண்டிப்பாக சங்கம யுகத்தில் ஆகப்போகின்றோம். போகின்றோம் பாபா குழந்தைகளுக்கு இப்போது ரகசியங்கள் அனைத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் இந்த முழு நாளும் தந்தை இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும் என்பதை பாபா இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகையினால் நாம் தினந்தோறும் தந்தைக்கு சாற்று எழுதி வைக்க வேண்டும் இன்று எந்த அளவிற்கு தந்தையை நினைத்தோம் என்று தினந்தோறும் சார்ட் எழுத வேண்டும் நாம் எந்தளவுக்கு நினைவில் இருக்க முடிகிறது என்று நீங்கள் பாருங்கள் தேகத்தின் அபிமானம் இருந்தது என்றால் நினைவில் எப்படி இருக்க முடியும் பாவங்கள் சுமை தலையில் நிறைய இருக்கின்றது ஆகையினால்தான் பாபா கூறுகின்றால் நினைவிலே இருங்கள் திரிமூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் அல்ஃப் அதாவது அல்லாஹ் ஒருவரை நினைவு செய்வதன் மூலம் அதாவது பே பே என்றால் ஆஸ்தி அல்லாவை நினைவு செய்வதன் மூலம் நமக்கு அழிவற்ற ராஜ்யம் கிடைக்கின்றது அனைத்தும் நினைவும் இப்போது வந்து விடுகிறது எப்போதும் நாம் பேஜ் அணிந்திருக்க வேண்டும் புத்தகமும் இருக்க வேண்டும் யாராவது நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல புத்தகத்தை கொடுக்க வேண்டும் நல்ல மனிதர்கள் ஒருபோதும் இலவசமாக பெற்று கொள்ள மாட்டார்கள் இதனுடைய விலை என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் இது ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது மற்றபடி யார் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அவ்வளவு கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள் ராயல் தன்மை ஒரு அரசனுக்குரிய ராயல் தன்மை ஒரு அரசனுக்குரியதாக இருக்க வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கம் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக தூய்மையாக இருக்க வேண்டும் ராயலான பெருந்தன்மையான மனிதர்கள் தாங்களாகவே ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து விடுகிறார்கள் இதை நாம் அனைவருடைய நன்மைக்காக கொடுக்கின்றோம் யாராவது படித்துவிட்டு கூட நமக்கு பணத்தை அனுப்பிவிடுகிறார்கள் செலவை நீங்களே செய்கிறீர்கள் அல்லவா நாம் இப்போது நம்முடைய உடல் மனம் பொருளை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம் என்று சொல்லுங்கள் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்வோம் நம்முடைய பாபா குழந்தைகளான நமக்கு ஆன்மீக தந்தை நமக்கு நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நமது அன்பு தந்தைக்கு நமஸ்காரங்களை கூறிக்கொள்வோம் காலையில் எழுந்தவுடன் தந்தைக்கு நமஸ்காரம் கூறுவோம் தாரணைகளை இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக நாம் இப்போது குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இறைவனின் தந்தையின் நினைவிலே இருப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் நினைவில்தான் மாயை நமக்கு தடையை ஏற்படுத்துகிறது பார்த்து அந்த மாயையை பார்த்து நாம் பயப்படக்கூடாது எதிர்த்து நாம் தின் நினைவிலே இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவனவர்களாக ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும் நாம் கர்மங்கள் வேலைகள் செய்து கொண்டே ஒரே ஒரு பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் வரதானம் பெக்கரிலிருந்து இளவரசருக்கான பாகத்தை நடைமுறையில் நடிக்கக்கூடிய தியாகி அல்லது சிரேஷ்ட பாக்கியசாலி ஆத்மாவாக ஆகுக சாதாரண பிறவியிலே இருந்தாலும் உயர்ந்த ராஜாவாக ஆகுகின்ற எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நாம் நினைவிலே இருக்க வேண்டும் என்று தந்தை வரதானத்தை கொடுக்கின்றார் நாம் அனைவரும் எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜா வல்லலாக இருப்பது போன்று இப்போதிலிருந்தே நாம் வள்ளலுக்கான சமஸ்காரத்தை சன்கா சன்ஸ்காரத்தை நாம் இப்போது தூய்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாம் ஒருவரிடமிருந்து தீர்வு பெற்ற பிறகு தீர்வு கொடுக்க வேண்டும் நாம் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் என்ற இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் என்றுமே தவறான எண்ணம் நம் மனதிலே வரக்கூடாது இதைத்தான் நாம் இளவரசர் இளவரசராவது என்று கூறப்படுகிறது அதாவது சரஸ்வதி சபதம் போன்ற படங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது கோலையை வீரனாகவும் ஏழையை பணக்காரனாகவும் ஒன்றும் அறியாத ஊமையை கவிஞனாகவும் தெய்வங்கள் ஆக்கியது என்று கூறியிருக்கிறார்கள் அதெல்லாம் இப்போது உண்மையாக ஞானத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அல்பகால இச்சையிலிருந்து விடுபட்டு பெக்கராக அதாவது தூய்மையாகி விட வேண்டும் இப்படிப்பட்ட தான் சாதாரண பிறவியாகும் அதனால் நாம் பெக்கரிலிருந்து பிரின்ஸ்கான பாகத்தை அதாவது ராஜா ராணிக்கான பக பாகத்தை நடைமுறையில் நடித்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள்தான் சதா தியாகி அல்லது சிரேஷ்ட பாக்கியசாலி என்று கூறப்படுகிறார்கள் இந்த தியாகத்தின் மூலம் சதாகால பாக்கியம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது சுலோகன் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சாட்சி என்ற இருக்கையிலே பார்வையாளராகி ஒவ்வொரு விளையாட்டையும் விளையாடி பாருங்கள் ஓம் சாந்தி நன்றி சிவபாபா நன்றி இறைவா ஓம் சாந்தி